மீண்டும் நாளிலும் கூட வெளிப்படுத்தின புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக ஆண்டருடைய வார்த்தைகளை பார்க்கவிருக்கின்றோம் கடந்த சில நாட்களாக நாம் சர்தை சபையை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம் இந்த நாளிலும் இந்த சர்தை சபை குறித்த முடிவான ஒரு செய்தியை இன்றைக்கும் நாம் பார்க்கவிருக்கின்றோம் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகள் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் இருந்த சபைகளுக்கு கத்தல் செய்திகளை தந்ததை பார்க்கிறோம் இந்த சபைகளில் ஐந்து சபைகளில் சபைகளில் ஆண்டவர் குறைவுகளை கண்டதாகவும் ரெண்டு சபைகளிலே எந்த குறைவும் சொல்லப்படவில்லை என்பதையும் நாம் அறிவோம் அதிலும் இந்த சர்வதை சபையுடைய பிரச்சனை என்னென்னா நிறைவாக அந்த சபையில் எதுவுமே விசேஷமாய் பாராட்டப்படவில்லை அந்த சபையிலே இருக்கிற அத்தனை ஜனங்களை குறித்தும் நிறைவான எந்த ஒரு பாராட்டையும் கர்த்தர் கொடுக்கல சிலர் மாத்திரம் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் இருந் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுறதை தவிர கர்த்தர் பாராட்டும்படியாக எந்த ஒரு விஷயமும் இந்த சருதை சபைக்குள் காணப்படவில்லை என்பதுதான் உண்மை அப்படி பார்க்கும் பொழுது இந்த சர்தை சபையினுடைய நிலையில் ஆவிக்குரிய காரியத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கடைசியாக எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பது போல இந்த சர்தை சபைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் அதாவது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும் என்பதை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அதிலும் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் விசேஷமாய் கர்த்தர் சொல்வதை போல் இல்லாமல் ஏதோ ஒரு சாதாரண நிலைமையிலேயே இந்த வாக்கு தத்தமும் அமைந்திருக்கிறதை பார்க்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சபையிலே நிறைவுள்ளதாக எதையுமே பார்க்காததுனாலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமும் கூட ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எபெசி சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் புசியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்கள் ரெண்டாம் மரணத்தினால் சேதம் அடைவதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார் பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது கூட அவர்களுக்கு வெண்மையான குறிக்களை கர்த்தர் கொடுப்பேன் என்றும் மறைவான மன்னாவை அதாவது ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பேன் என்றும் சொல்லுகிறார் இப்படி ஒவ்வொரு சபைக்கும் நல்ல காரியங்கள் இருக்கும் ஆனால் இந்த சர்தை சபைக்கு மட்டும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் பெரிய வாக்கு தத்தமாய் தருவது போல் இல்லை குறிப்பாக அவர்களை தண்டிக்காமல் விடுவதை போல தான் அந்த வாக்குத்தத்தமே அமைகிறது காரணம் அவங்ககிட்ட நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும் நிறைய பேர் வந்து இதை சொல்லும் பொழுது நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு என்ன தத்தம் கொடுத்தார் என்ன வாக்குத்தம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை எதிர்பார்க்கிறவர்களாக நம்ம வந்து நிறைய பேர் நம்ம வந்து பார்க்குறோம் வாக்கு வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார் என்ன செய்தார் எனக்கு என்ன சொன்னார் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் நல்லா கவனிக்கிறோம் இந்த தத்தங்கள் என்பது ஆண்டவருடைய வழிகளிலே நம்ம நல்லா நடக்கிறவர்களாக இருந்தால் அது தானாய் வரும் தானாய் வரும் இந்த மற்ற சபைகளுக்கு பாருங்க ஆண்டவருடைய வழிகளிலே நல்ல நடந்தவர்களுக்கு ஆண்டவராகவே முன் வந்து அருமையான நல்ல வாக்கு கொடுத்து அவர்களை கனப்படுத்துகிறார் ஆனால் இந்த சர்தை சபை ஆண்டவருடைய பார்வையிலே எங்கும் நிறைவுள்ளதாக இல்லாததினாலே இல்லாததுனாலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தமும் ஒரு அளவுக்குட்பட்டதாகவே தான் இருக்கிறதே தவிர அதிலே விசேஷமாய் சொல்கிறது கொண்டுமில்லை இப்போ என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஜெயங் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று சொல்லலை வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் என்பது ஏற்கனவே சொன்னது தான் அந்த வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் என்று சொல்றது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சருதை சபையிலும் தங்கள் வஸ்திரங்களை அஸ்வசிப்படா படுத்தாத சிலர் இருந்தாங்க அவர்கள் தான் வெண்வஸ்திரம் தரித்து தேவனோடு நடப்பார்கள் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார் அதனால இது மொத்த சபைக்கும் பொருந்தாது இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றது ஸ்பெஷலாக ஒன்று கொடுப்பேன்னு சொல்கிறத விட இதை கொடுக்க மாட்டேன் இந்த தண்டனை இல்லாமல் காப்பாற்றுவேன் தான் பேசுறார் என்ன ஜீவ புஸ்தகத்து புஸ்தகம் தரிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாக நான் அறிக்கையிடுவேன் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை செய்வேன் என்கிறதா என்கிற படி இல்லாமல் உங்கள் பெயரை நான் ஜீவ புஸ்தகத்தில் கிருக்காமல் விட்டு வேண்டு சொல்கிறார் அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறாரே தவிர ஆண்டவர் எந்த இடத்திலும் இவர்களை குறித்து விசேஷமாக எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்வதாக காணப்படவில்லை இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தெரிவிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன் இங்க ஒரே ஒரு காரியம் சொல்றார் என்ன அவன் பெயரை ஜீவ புஸ்தகத்து இருக்க மாட்டேன் என் பிதா முன்பாக அவனுடைய நாமத்தை அவனுடைய பெயரை நான் அறிக்கை இடுவேன் சொல்லுவேங்கிறார் இவன் எனக்காக வாழ்ந்தவன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேங்கிறார் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே சொல்லலை அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லுகிறதான காரியம் வாக்குத்தத்தம் காரியம் பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிருக்கப்படாது பிதாவுக்கு முன்பாய் நாமும் அறிக்கையிடப்படும் இடப்படும் இந்த பிதாவுக்கு முன்பாக நாமும் அறிக்கை இடப்படும் என்கிறதிலிருந்து நான் ஆரம்பித்து அவர்களுடைய பெயர் ஏன் கிருக்கப்படாமல் கிருக்கப்படாமல் சிலருடைய பெயர் இருக்கிறது என்பதை மட்டும் இன்னைக்கு நம்ம அதனுடைய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்வோம் மத்தையு எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் மத்தையோ எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை இடுகிறவனை நானும் பிதாவின் முன்பாக அறிக்கையிடுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார் அப்போ இந்த இடத்துல இந்த அறிக்கையிடுதல் மறுதளித்தல் இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்னென்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆண்டவரை மனுஷர்களுக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறவர்கள் இவர்களைத்தான் ஆண்டவர் பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்குறோம் புரியுதுங்களா அப்போது மனுஷர் முன்பாக கிறிஸ்துவை அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுவேன்கிறார் மனுஷன் முன்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா மருதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரமபிதாவுக்கு முன்பாக மருதளிப்பேன் அப்படிங்கிறார் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளிச்சிருவேன் அப்படின்றார் அதான் சொல்றவர் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆண்டவர் இந்த இடத்துல மனுஷர் முன்பாக அறிக்கை இடுகிறவர்கள் என்று ஊடியம் செய்கிறவர்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் இவர்களை தான் இந்த சர்தே சபையிலே ஜெயம் பெற்றவர்கள் என்ற வரிசையில் வருகிறவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் இவர்கள்தான் தங்கள் வஸ்திரத்தை அசூசிப்படுத்தாதவர்கள் இவர்கள்தான் வெண்வஸ்திரம் தரித்து தேவனோடு நடக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் ஆண்டவருக்கென்று இந்த சபையிலிருந்து தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற உடனே ஊழியம் என்பது ஆப்ஷன் கிடையாது ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஆப்ஷனே கிடையாது நல்ல கவனிக்கணும் ஊழியம் என்பது ஆப்ஷன் கிடையாது ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஒரு வேலையை கண்டிப்பாக அத்தனை பேரும் செய்தே ஆக வேண்டும் இதை குறித்து கடந்த உபவாச ஜெபத்தினும் கூட சனிக்கிழமையிலே நான் ஒரு காரியத்தை ஜெபத்துல வச்சோம் இன்னைக்கு ஊழியம் என்றால் என்னென்ன நிறைய பேருக்கு தெரியல ஊழியம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க எல்லாரும் ஊழியம் செய்யறோம்னு நினைக்கிறாங்க ஆனாலும் எல்லாருமே ஊழியம் செய்யறதை நினைக்கிறவங்க எல்லாம் தேவனுடைய பார்வையிலேயே ஊழியம் செய்கிறதாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது புரிஞ்சுங்களா ஏன் இப்படி நான் சொல்றேன் இது வந்து சில வார்த்தைகளை கடினமாய் அது இவ்வளவு கடினமாக இந்த விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக பேசுறான்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா பரலோகத்தின் காரியங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானது தான் லீனியண்ட்டாக பேச முடியாது பரலோகத்தின் காரியம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானது நான் சொல்லலை ஏசு கரிசு சொல்கிறார் இடுக்கமான வாசல் வழியாக உட்புறவே செய்யுங்கள் அப்போ இடுக்கமான வாசல் அவரையும் சொல்லும்போது அது ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் ரொம்ப லீனியன்ட்டாக இருக்காது எப்படி வேணாருங்க நீங்கள் பரலோகத்துக்கு வந்துடலாம் நீங்கள் ஊழியம் செஞ்சாலும் வரலாம் செயலானாலும் வரலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் வரலாம் அப்படி பேச முடியாது அப்போ அது வந்து விசாலமான வாசலாக மாறிடும் இடுக்கமான வாசல் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டதுனால பரலோக ராஜ்யத்தின் உபதேசம் என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் இப்படின்னா இப்படி தான் அதுக்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது அதற்கு எந்த விதத்துலையுமே அதில் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது அப்போ ஊழியம் செய்தால்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஊழியம் செய்யணும் நான் இதை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறதா நினைக்கிறாங்க ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது ஊழியமாக இருக்குமா ஆண்டவர் அதை ஊழியமாக கருதுவாரான்னு பார்த்தீங்கன்னா பலருடைய வாழ்க்கையில் அதை கருதப்படாமல் போய்விடக்கூடும் எதை வச்சு இவ்வளவு போல்டாக நான் டிக்ளேர் பண்ணுறேன் எதை வச்சு இப்படி ஒரு தீர்ப்பை நான் சொல்லுகிறேன் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே வசனத்தை வச்சு தான் தீர்ப்பு கொடுக்குறேன் வசனத்தை வச்சு அல்லாமல் நானாக எந்த தீர்ப்பையும் சொல்லுவதற்கு எனக்கு முடியாது சொல்லக்கூடாது வசனத்தை வச்சு தான் நான் தீர்ப்பு சொல்லுகிறேன் ஏன்னா இயேசு கிறிஸ்து கடைசியில் நான் எப்பவுமே மோஸ்ட் ஃபேவரட் வேர்ஸ்னு சொல்லுவேன் மத்தையு ஏழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற என் பினாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்றார் அப்போ ரெண்டு காரியத்தை ரெண்டு கேட்டகரி கொண்டு வர்றாரு ஒன்று தெய்வ சித்தம் செய்கிறவர்கள் இன்னொன்று கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் தெய்வ சித்தம் செய்கிறவர்கள் பரலோத்தல நுழையனாங்க கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவங்க நுழையலை இதை சொல்லிட்டு ஆண்டவர் அதுக்கு பிறகு வருகிற வசனங்கள் ரெண்டு கேட்டகரியை அழகா விளக்குறாரு அடுத்து வருகிற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் மத்தையோ ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஆண்டவர் அழகா சொல்றாரு அந்நாட்களில் அநேக நேரத்தில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடி நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை இதுதான் இயேசு கிறிஸ்து மறுதளிக்கிறது இயேசு கிறிஸ்து இவர்களை மறுதளிச்சிட்டா நீங்கள் யார் எனக்கு தெரியாதுன்றார் ஆனால் இவங்களுக்கு இயேசுவை தெரியும் ஆனால் இயேசு கிறிஸ்து இவங்களை யாரும் எனக்கு தெரியாதுன்ட்டார் இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த கேட்டகிரியில் வர ரெண்டு எல்லாருமே ஊனிய செஞ்சவங்க கத்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தார்கள் வியாதகஸ்தர்களை சுஸ்தமாக்கினார்கள் பிசாசுகளை துரத்தினார்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் எல்லாமே செஞ்சாங்க அப்போது இவங்களுடைய காலத்திலே இவர்கள் செய்தது எல்லாமே ஊழியமாக தான் மனுஷர்களுக்கு காணப்பட்டிருக்கும் இவங்க செஞ்ச பெரிய தீர்க்க தரிசன ஊழியங்கள் இவங்களை செஞ்ச பெரிய அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் இவங்க செஞ்ச பெரிய விடுதலை கூட்டங்கள் இது எல்லாமே பார்க்கறதற்கு ஊழியமாக தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் தேவ சித்தம் என்ற கேட்டகரியில் வராத பட்சத்தில் இவைகள் எல்லாம் அடிபட்டு போகிறதை பார்க்க முடிகிறது தேவ சித்தம் என்கிற விஷயம் அங்கே ஆண்டவர் வச்சு பார்க்கும்போது இவைகள் ஆண்டவருடைய பார்வையில் இவங்க வெளிப்பிரகாரமாய் மனிதனுடைய பார்வையில் ஊழியம் செய்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் இவர்கள் செய்தது ஊழியம் அல்ல அது அட்டூழியமாகவே காணப்பட்டிருக்க வேண்டும் அதனால் தான் ஆண்டவர் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டார் நல்லா கவனிக்கணும் அப்போ தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் பிசாசுகளை துரத்தினவர்கள் அற்புதங்களை செய்தவர்கள் இவங்களே தெய்வ சித்தம் லிஸ்டுக்குள்ளே வராமல் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாமல் ஆண்டவரால் மறுதளிக்கப்பட்டு இவர்கள் பரலோகத்திற்கு புறம்பே போகிறார்கள் என்றால் மற்றவங்களுடைய நிலையை நீங்கள் என்னென்னு கொஞ்சம் பார்க்கணும் மற்றவங்களுடைய நிலையை என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் இன்றைக்கி ஊழியம் அப்படின்னா என்னென்னு தெரியாத நிலைமையில் நிறைய பேர் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நல்ல கவனிக்கிற ஊழியனை என்னென்னு தெரியாமல் ஊழிய செய்கிறாங்க ஊழிய செய்கிறதா திருப்தியாக இருக்கிறாங்க அவங்கள ஊழிய செய்தால் மற்றவங்களை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க ஊழியம் செய்கிறாங்களா அதாவது தேவ சித்தத்தில் அவங்க ஊழியம் செய்கிறாங்களா அதுதான் நமக்கு முக்கியம் தேவ சித்தத்தில் ஊழியம் செய்கிறாங்க தேவ சித்தத்தில் ஊழியம் செய்யாமல் என்னதான் பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தினாலும் என்னதான் ஊழிய செய்தாலும் அது ஆண்டவருடைய பார்வையில் ஊழியமாக கருதப்படுவதே இல்லை சரி இன்னைக்கு நம்ம வந்து இந்த காரியத்தை முதல்ல நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாததை குறித்து நான் கடைசியில் சொல்லி முடிக்கிறேன் இப்போ இந்த ஊழியன்ற விஷயத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஊழியத்தை சார்ந்து தான் வரும் இப்போ இந்த ஊழியம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாட தெரிஞ்சாலே ஒர்ஷிப் லீடர் ஆகிடுறாங்க நல்லா ஒர்ஷிப் லீடர் சொல்ல லெவலில் அப்படி போயிடுது நான் குறை சொல்ல வரல நல்லா பார்த்துக்கு கொஞ்சம் பிரசங்கிக்க தெரிஞ்சிட்டாலே உடனே ஒரு சபையின் போதகராக மாறிவிடுகிறார்கள் இந்த விஷயத்திலே இந்த காரியம் எல்லாம் நான் இது இந்த செய்யப்படுகிற ஊழியத்தை நான் குறை சொல்லலை செய்யப்படுகிற ஊழியத்தை நான் குறை சொல்லலை ஆனால் நல்லா கவனிக்கணும் தேவ அழைப்பை பெற்று ஒருவன் ஊழியத்தில் வந்தால் அந்த ஊழியத்தில் ஒரு விஷன் இருக்கும் தரிசனம் இருக்கும் அதில் வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் பாடு தெரிஞ்சுட்டு உடனே ஒர்ஷிப் லீடராக ஸ்டேஜில் வந்து நின்று பாட்டு பாடுறதுலையே கவனம் செலுத்தி வெறும் ஷிப் லீடராக மாற்றிட்டிங்கன்னா அவங்க வந்து எடுத்த உடனே ஸ்டேஜை தான் பார்க்குறாங்க அவங்க வந்து எடுத்த உடனே ஸ்டேஜில் நின்று தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க எடுத்த உடனே ஒரு கூட்டத்துக்கு முன்னால் நின்று தான் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க வேதம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்கேயுமே சொல்லலை ஏசு கிறிஸ்து முதற் கொண்டு நான் சொல்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் சொல்லுகிறேன் என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன் நான் கண்ட என்னுடைய வாழ்க்கையில் முப்பத்தி எட்டு வருஷங்களில் நான் கண்டவைகளையும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஒரு ஊழியர் ஆண்டவருக்காய் பிரகாசித்தார்கள் என்றால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் தெய்வ சித்தத்தில் அந்த ஊழியத்தில் கனிகள் இருக்கிறது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஜனங்கள் பரிசுத்தம் அடைகிறார்கள் அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அவங்க அடிமட்டத்திலேருந்து வந்திருப்பாங்க அவங்க எடுத்தோட ஸ்டேஜில் ஏறி மைக்க பிடிக்கிற ஆளாக இருந்திருக்கவே மாட்டாங்க இதை எடுத்தொன்னே ஸ்டேஜில் ஏறி மைக்க பிடிச்சு அந்த பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் அவர்கள் ஒருபோதும் ஊழியர்களாக வர முடியாது அவங்க வெறும் பர்ஃபார்மர்ஸ் தான் கடைசி வரைக்கும் அவங்க பெர்ஃபார்மர்ஸாகவே இருந்துட்டு போயிடுவாங்க அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஆண்டவருக்கு எதையுமே செய்ய முடியாது பர்ஃபார்மர்ஸ் இந்த இடத்துல நம்ம மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க வந்து என்னமோ பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல தேவ சித்தம் நடக்கலை ஏன்னா தேவ சித்தத்தின்படி அவர்கள் ஊடிய செய்திருந்தால் கண்டிப்பாக பரலோகத்தில் என்ட்ராகிருப்பாங்க ஏன்னா ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிற ஒரே ஒரு கேட்டகரி என்னென்னா தேவ சித்தம் அதுதான் கேட்டகிரி அங்கே அதுதான் அங்கே அதுதான் ஒரு கேட்டகரியை வைக்கிறார் என்ன பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்க பரலோகத்தில் நுழைவாங்க என்ன அப்போ இவங்க நுழையல அப்படின்னு என்ன அர்த்தம் பிதாவின் சித்தத்தை செய்யலைன்னு அர்த்தம் ஆனால் அவர்களை குறித்து அவங்க வாய்மொழியாக பார்த்தால் அவங்க ஊடிய செஞ்சேன்னு சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை 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 கண்டிப்பாக பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க அவருடைய நாமத்தினாலே தீர்க்கதரசு சொல்லியிருக்கிறாங்க அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க விசாசங்களை துரத்தி இருக்கிறாங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இது எதுவுமே தேவ சித்தத்தில் வரல அப்போது தீர்க்கதரிசனம் உறைப்பது தேவ சித்தம் இல்லையா இது ஒரு அடுத்த கேள்வி வரும் தீர்க்கதரிசனம் உறைப்பது தேவ சித்தம் இல்லையா விசாசுகளை துரத்துவது சித்தம் இல்லையா அற்புதங்களை செய்து ஊழியம் செய்வது தேவ சித்தம் இல்லையா இப்படி ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா சொல்லுவேன் தீர்க்க தரிசனம் உரைப்பது இல்லைன்னு ஒருபோதும் நான் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அற்புதங்களை செய்வது தேவ சித்தம் இல்லைன்னு ஒருபோதும் சொல்ல முடியாது விசாசுகளை துரத்துகிறது ஒருபோதும் தேவ சித்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதெல்லாமே ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார் தீர்க்க தரிசன வரம் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்களாவன அந்த அடையாளத்தில் என்ன வருது என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் வருது அநேக அற்புதங்களை செய்வார்கள் வியாதி மேல் கைகளை வைப்பீர்கள் அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இது எல்லாமே தேவ சித்தத்தில் தான் வருது அதாவது தேவ சித்தத்தில் வருது சொல்றதை விட விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளத்துல வருது இதெல்லாம் ஒரு பக்கத்தில் தேவ சித்தம் தான் அப்போ இந்த காரியத்தை இவர்கள் செய்து இது எப்படி தேவ சித்தம் இல்லாமல் போச்சு ஆண்டவர் கொடுத்த வரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேதத்தில் ஆண்டவர் இப்படி செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிற காரியத்தை செய்திருக்கிறாங்க அதை தான் செஞ்சிருக்கிறாங்க அப்போ எப்படி அது தேவ சித்தம் போக முடியும் இதுதான் குழப்பமாக இருக்குது இல்லையா அப்போ அவங்க செய்ததெல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்த விஷயத்தை தான் சொல்லியிருக்க ஆண்டவர் செய்வார்கள் சொன்னதை தான் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் இவங்க வந்து தேவசத்தை செய்கிறேன்னு சொல்லி இவங்களை ரிஜெக்ட் பண்ணுறாரு ஏன் இப்படி நடக்குது அப்போது அவங்க செஞ்ச காரியம் தப்பு இல்லை அவங்க பிசாச தோற்றது தப்பு கிடையாது தீர்க்க தரிசனம் உரைச்சது தப்பு கிடையாது அற்புதங்களை செய்தது தப்பு கிடையாது ஏன்னா அதெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்கள் இல்லை அந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு மற்றும் ஆண்டவர் கொடுத்த வரங்கடிக்குள்ள வந்துருச்சு அதனால இவங்க செஞ்ச வேலை தப்பு கிடையாது ஆனால் செஞ்ச மோட்டிவ் தான் தப்பு புரியுது செஞ்ச வேலை தப்பு இல்லை அவங்களுடைய மோட்டிவ் தான் தப்பு இங்கே தான் பிரச்சனை ஆச்சு நல்லா கவனிக்கணும் நாம் என்ன செய்கிறோன்றது மட்டுமல்ல என்ன நோக்கத்தோடு செய்கிறோம் என்பது காரியம் இவங்க செஞ்சதெல்லாம் நல்ல விஷயம் நிச்சயமாக இவங்க தீர்க்க தரிசனம் உரைச்சதில் சரியாக சில விஷயங்கள் இருந்து சிலர் பக்தி விருத்தி அடைஞ்சிருப்பாங்க இவங்க பிசாசுகளை துரத்தினதினால சிலர் ஆகி கத்தரை பின்பற்றுகிறோட மாறியிருப்பாங்க இவங்க மூலமாக அற்புதங்களை பெற்றவர்கள் சிலர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கத்தரை பின்பற்றுவதில் மாறி இருப்பாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் கண்டிப்பாக நடந்திருக்கும் இவங்க மூலமாக ஒரு கூட்டம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி அடைஞ்சிருக்கும் ஆனால் இவர்கள் தகுதி அடையலை ஏன் மோட்டிவ் சரியில்லை மோட்டிவ் சரியில்லை நல்லா கவனிக்கணும் ஊழியம் என்கிறது சரியான மோட்டிவோடு செய்யப்பட வேண்டிய விஷயம் சரியான மோட்டிவ் சரியான மோட்டிவோடு செய்யப்படும் நம்முடைய ஊழியத்தின் நோக்கம் என்ன இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இன்றைக்கி எடுத்தோடனே நேரம் ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு நேரம் அப்படி ஊடியத்தை ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க ஆத்தும பாரதோடு ரிசல்ட் ஓரியன்டாக இருக்க மாட்டாங்க பெர்ஃபார்மர்ஸாக மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் தெரியுமா ஊழியத்தினுடைய பேஸ் என்ன தெரியுமா அதை நல்லா பார்க்கணும் ஊழியத்தினுடைய பேஸ் ஸ்டேஜில் ஏறு பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஒரு நல்ல பிரசங்கியார் தான் ஒரு நல்ல பாடகன் நான் நல்ல இசை வாசிக்கிறவன் இதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறது கிடையாது நமக்கு எத்தனையோ காரியங்களுக்கு கிடையாது என்னால் எவ்வளோ அழகாக பிரசங்கிக்க தெரியுது பார்த்தீங்களா நான் என்ன அழகாக பாடுறேன் என்ன அழகாக வாசிக்கிறேன் இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பேர் ஊழியம் கிடையாது அது ஊழியமே கிடையாது அப்போ ஊழியம் என்கிறதனுடைய உண்மையான அடிப்படை காரியம் என்னன்னா ஆத்தும அறுவடை ஆத்தும ரட்சிப்பு ஆத்மா பரிசுத்தம் அடைதல் அவர்களை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துதல் இந்த மோட்டிவ் இல்லாம எந்த ஊடியத்தை யார் செய்தாலும் மனுஷர் பாராட்டலாம் பரலோகம் பாராட்டாது நல்லா புரிஞ்சுக்கணும் மனுஷர் பாராட்டலாம் மனுஷன் கை தட்டுவாங்க பரலோகம் பாராட்டாது புரிதுங்களா அழக பிரசங்கித்தாலும் அழக பாடினாலும் அழகா இசைத்தாலும் ஜனங்களுடைய பாராட்டு கிடைக்கும் ஆனால் ஆத்தும ரட்சிப்பு என்ற உண்மையான ஆண்டவருடைய பாரம் அந்த ஃபோக்கஸ் இல்லைன்னா அதை ஒரு ஊழியமாகவே ஆண்டவர் பார்க்கிறது கிடையாது அது ஊழியமே கிடையாது அந்த வரிசையிலே தான் அந்த மத்தையோ ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களிலே இவங்க எல்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க ஊழிய செஞ்சாங்க மனுஷர் பார்வையில் ஊழியை செஞ்சாங்க மனுஷர் பார்வையில் தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க மனுஷர் பார்வையில் அற்புதம் செஞ்சாங்க மனுஷர் பார்வையில் பிசாசம் துரத்தினாங்க எல்லாம் மனுஷன் பார்வையில் செய்தாங்க ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படலை காரணம் என்ன ஆத்ம ரட்சிப்பு என்ற ஃபோக்கஸ் அங்கே இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் ஹோல் பைபிளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நோக்கம் எல்லாமே ஆத்மாகளை பரலோகத்தலை கூட்டி சேர்க்க வேண்டும் இதில் தான் ஆண்டவர் கருத்தாக இருப்பார் இதில் தான் குறியாக இருப்பார் அதுவும் புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு சொல்லவே தேவையில்லை ஆண்டவர் டைரக்ட் ஃபோக்கஸ் அதுதான் நான் ஏற்கனவே இதை குறித்து நான் நிறைய பிரசங்கிச்சிருக்கிறேன் அதை திருப்பி நான் அதையே திருப்பி நான் ரிப்பீட் பண்ண நினைக்கல நான் வசனத்தில் எடுத்துகிட்டு நான் சொல்லிவிட்டு ரிப்பீட் பண்ண நினைக்கல ஜஸ்ட் என்ன ஒரு ஓவரால் ஜஸ்ட் ஒரு அப்படி பாயிண்ட்டாக சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிரசங்கம் என்ன மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது இயேசு கிறிஸ்து சீசர்களை ஏன் அழைச்சார் என் பின்னை வாரங்கள் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறள் ஆக்குவேன் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே ஒரு ஜப குறிப்பு என்ன அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து ஏன் அற்புதம் செய்தார் அவர் அற்புதம் செய்த பிறகு அந்த அற்புதங்களை கண்டு மனம் போன ஜனங்களை கோரோசனை உனக்கு ஐயோ பெத்சாயிதாவே உனக்கு ஐயோன்னா அப்படின்னு என்ன ஏன் அற்புதம் செய்தார் ஜனங்களை மனம் திரும்ப வைப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ராஜனீக பிரமாணம் என்ன சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியங்கள் புரிஞ்சுதுங்களா இயேசு கிறிஸ்துவ சுத்தி 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 வந்தீங்கன்னா வெறும் ஆத்துமரட்சி தான் அவர் ஃபோக்கஸ்ல நிற்பார் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார் புரிஞ்சுக்கலாம் அவர் அற்புதம் செஞ்ச உடனே ஜனங்கள் மணம் திடும்னுதான் எதிர்பார்த்தாரு மணம் திடுமாமல் போகும்பொழுது உனக்கு ஐயோடு கர்த்தர் கடிந்து கொண்டார் ஏன் தன்னை அற்புதம் செய்ய தனக்கு முடியும்னு பிரபலம் ஆகிறதற்கா இங்கதான் அந்த ஏ மத்த ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மாத்தினவங்க எல்லாம் இங்கதான் போயிட்டாங்க ஏசு கிறிஸ்துவம் அற்புதம் செய்தார் அவங்களும் அற்புதம் செஞ்சாங்க இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சுட்டு ஜனங்க மனநாங்களான்னு எதிர்பார்த்தாரு இவங்க அற்புதம் செஞ்சுட்டு தங்களை வசதிப்படுத்திட்டு போயிட்டாங்க இதுதான் பிரச்சனை நீங்கள் எதை செய்தாலும் ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் எடுத்து வைத்தாலும் ஆத்ம ரட்சிப்பு அல்லது ஆத்மா பரலோகத்திற்கு வருவதற்கான ஒரு பிரயாசம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற ஊதியத்திலே நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியில் இல்லைன்னா அது பரலோகத்தில் ஒருபோதும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது இல்லையா ஒரு நபருக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிறது எதுக்கு ஒரு ஆத்மாவை ரட்சிக்கணும்னு நீங்க பிரயாசப்படும் நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதனால் ஜனங்கள் பக்தி விருத்தி அடையணும் நீங்க ஒரு காணிக்கை ஒன்று கத்திருக்கின்ற ஒரு பணத்தை கொடுக்குறீங்கன்னா அதில் ஆத்மா ரட்சிக்கப்படணும் அல்லது ஆத்மாக்கள் பரிசுத்தம் அடையணும் இந்த நோக்கத்தோடு கொடுக்கணும் நான் எவ்வளவு கொடுத்தேன்னு ஜனங்கள் பார்த்து என்னை பாராட்டணும் வந்துச்சுன்னா டோட்டலி வேஸ்ட்டு நீங்கள் கொடுக்கறது டோட்டலாக வேஸ்ட்டு நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீங்கன்றது அது உங்களை சார்ந்தது புரியுது ஆனால் என்ன நோக்கத்தோடு கொடுக்குறீங்கன்றது தான் கத்திர பார்க்குறாரு நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்கன்றதல்ல என்ன நோக்கத்தோடு கொடுக்குறீங்க நான் கொடுக்கிற இந்த பணம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஜனங்கள் பரிசுத்தம் அடைவதனும் ஜனங்கள் பரலோகத்துக்கு சேர்க்கப்படணும் அதுவா அல்லது என்னை ஒரு பெரிய ஆளை எல்லாரும் நினைக்கிட்டோன்றதா ஒரு பாட்டு பாடுறீங்க எதுக்கு பாட்டு பாடுறீங்க ஒரு மியூசிக் வாசிக்கிறீங்க எதுக்கு வாசிக்கிறீங்க ஒரு பணம் கொடுக்குறீங்க காணிக்கை கொடுக்கிறீங்க எதுக்கு கொடுக்கிறீங்க எது செய்தாலும் ஆத்தம ரட்சிப்பு என்கிறது இல்லைன்னா நீங்க செய்யறது எதுவுமே பரலோகம் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆத்தும ரட்சிப்புன்ற அந்த போக்கஸ் இல்லைன்னா கடைசியில் நான் செஞ்சனே செஞ்சேனே நம்ம திருப்தியா இருப்போம் ஆனால் கடைசியில் ஆண்டவர் சொல்வாரு நீ எதை செய்யற யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவர் ஏன்னா உன்னுடைய நோக்கம் ஆத்தும ரட்சிப்பு இல்லையே நீ ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக நீ எதுவுமே செய்யலையே நான் அதுக்காகத்தானே உன்னை இந்த உலகத்தில் வச்ச ஆத்தும ரட்சிப்பு போன வாரம் உங்களை ஞாயிற்றுக்கிழமையிலே செய்தியிலே கர்த்தர் இதே காரியத்தை பேசினார் உங்களுக்கு நினைவிருக்கும் அவன் சுகமடைகிறான் ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து படகில் ஏறும் பொழுது அவரோடு கூட கூட வரும் அவன் உத்தரவு கேட்டான் ஆண்டவர் அதற்கு உத்தரவு கொடுக்கல நீ என் கூடவே வந்து ஜாலி அப்படியே கூடவே ஜாலி இருந்தாலும் நினைக்கிறியா கிடையாது தேவன் உனக்கு இறங்கி செய்தது நீ போய் உன் இனத்தாருக்கும் உன் ஜனத்தாருக்கும் அதை போய் நீ அறிவியினாரு ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக உன்னுடைய விடுதலையை ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக நீ அதை பயன்படுத்து நீ விடுதலை அடைஞ்ச என் கூட போய் ஜாலியாக அப்படியே கைதட்டே வந்துட்டு இருக்கான்னு நினைக்காத கிடையாது நீ விடுதலை அடைந்ததை நாலு பேருக்கு சொல்லி இன்னும் நாலு பேர் விடுதலை ஆகிறதுக்கு வழியே செய் இன்னும் பேர் என்னை அறிந்து கொள்வதற்காக நீ ஊழிய செய் அதான் சொன்னார் நான் சொல்றேன் உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக நீங்க ஏதாவது செஞ்சே ஆகணும் உங்களை நீங்கள் காடு மலையெல்லாம் ஏறி எங்கேயோ நான் சொல்லலை ஏதோ ட்ரைபல் ஏரியாவில் போய் பழங்குடி ஜனங்களுக்கு நடுவில் வட இந்தியாவில் எங்கேயோ அழிஞ்சு போகிற ஜனங்களை தேடி நீங்கள் போங்கன்னா உங்களை சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்தான் மெய்யான தெய்வம் நீங்கள் சொல்லலாம் இல்லை உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டே அதை செய்கிறீங்களா நான் கேட்குறேன் நீங்கள் வட இந்தியாவுக்கு போகணும் அங்கே ட்ரைபல் பீப்புளுக்கு நடுவில் போகணும் அந்த ஜனங்களுக்கு நடுவில் போய் செய்யுங்க அதெல்லாம் சொல்லலை அந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தலை இருக்கிற இடத்துல எத்தனையோ பேருக்கு ஃபோன் பண்ணுறீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ரட்சிக்கப்படாத ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த இயேசுவை அணிந்திருக்கிற இந்த இயேசுதான் தெய்வம் நீங்கள் ஃபோனில் பேசலாம் இல்லை அதையும் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க அதை செய்யலாம் இல்லை இருக்கிற ரூம் இருந்துட்டு செய்யலாம் இல்லை தேசத்தில் நடக்கிற ஆத்மா ஆதாயத்திற்காக ஏதுவாய் நடக்கிற நல்ல ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாமல்ல மிளகால் படிட்டு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கலாம்ல ஏன் செய்யலை நம்ம செய்கிறோம் என்னமோ செய்கிறோம் நம்ம திருப்திக்கு நான் சொல்கிறேன் நம்ம ஒருபோதும் பெர்ஃபார்மர்ஸாக இருக்கக்கூடாது ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும் என்ன ரிசல்ட் நீங்கள் ஆண்டவருக்கு என்று செய்வதில் என்ன ரிசல்ட் இருக்கு நீங்கள் ஒருவேளை அந்த போன வாரத்து செய்தியை கேட்கலன்னா அதாவது பிப்ரவரி ஃபோர்டீன்த் மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க கேட்காதவர்கள் மிஸ் பண்ணவங்க கேளுங்க அந்த லேகியோன் அந்த மனுஷன் மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுத்தான் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது அந்த தேசத்தை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்திட்டான் அந்த கிராமங்கள் பட்டணங்கள் தேசம் முழுவதையும் ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வந்து நிற்க வச்சான் ரிசல்ட் ஒரு தனி மனிதனாக செஞ்சான் என்ன ரிசல்ட் நம்ம வந்து வசனத்தை கேட்குறோம் நீங்கள் லைவில் நீங்கள் டெய்லி கேட்குறீங்க வசனத்தை கேட்குறீங்க நல்லது வசனத்தின் மேலே தாகம் இருக்குது ரைட்டு சர்ச்சுக்கு போறீங்க ரைட்டு என்னமோ பண்றீங்க ரைட்டு ஆனால் உங்கள் காரியத்தில் ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக என்ன நடக்கிறது ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக என்ன நடக்குது இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக செய்யாமலே ஊடியம் செய்வதாக நிறைய பேர் அவர்கள் தங்களை தாங்களை கொண்டு கடைசி நேரத்திலே தங்களை தாங்களை ஏமாற்றி கொடுகிற நிலைமைக்குள் போய்விடுகிறார்கள் நல்ல கவனிக்கணும் செய்யுங்கள் அதுவும் ஆத்ம ர செய்யுங்க சரி இப்ப கடைசிய சில விஷயத்தை சொல்றேன் இந்த ஜீவ புஸ்தகத்துல உங்களுடைய பெயரை கிருக்க மாட்டேன்னு சொன்னார் இப்போ ஏன் இந்த பெயர் கருக்கப்பட மாட்டாதுன்னா அதனுடைய மேன்மை என்னங்கிறத ஷார்ட்டா சொல்லி முடிகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மூணு வசனங்களை வாசிக்கிறேன் கவனிங்கள் மறித்தோர் ஆகிய சிறியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன புரியுதுங்களா புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவைகளின்படியே மறித்தோர் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது புஸ்தங்கள பேர் படிக்கப்படுகிறது கவனிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டது இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லைன்னா பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அப்படின்னா பெயர் இல்லைன்னா அவனை கொண்டு போய் அக்னி கடலில் போட்டாங்கன்னு போட்டிருக்கு நரகத்திலே தள்ளப்பட்டுட்டான் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் இல்லைன்னா அவன் கண்டிப்பாக டெஃபினட்டாக நரகத்துக்கு போனான் இங்கே ஆண்டவர் சொன்னார் சருதி சபைக்கு ஜெயங்கொண்டுகரனுடைய பெயரை நான் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க மாட்டேன்னு அப்படின்னா இருக்கும் நீ நரகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்கிறார் புரிதுங்களா அப்போ இந்த ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இருந்தது இருக்கிறது என்பதை மட்டும் உங்களுக்கு வேகமாய் ஒரு மூணு வசனங்களை மட்டும் சுட்டி காட்டுறேன் யாத்ரா புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசதத்திலிருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாசிக்கிறேன் யாத்திராகம முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவினாலால் தருளும் இல்லாவிட்டால் நீர் நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிருக்கி போடும் அப்படின்னு மோசே கத்திர பார்த்து கேட்குறார் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடுவேன் பாவம் செஞ்சவனுடைய பெயரை கிருக்கிடுவேங்கிறார் இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ என் தூதனானவன் உனக்கு முன்பாக செல்லுவார் ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவர்கள் பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் அப்படின்றார் நியாயம் தீர்ப்பேங்கிறார் அப்போ இந்த பொன் குட்டியை வார்ப்பித்து வணங்கினவர்கள் ஆண்டவர் சொல்றாரு பாவம் செஞ்ச அத்தனை பேருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தை நான் கிறுக்கிடுவேன் அப்படின்னா அவங்க அக்கினி கடலே தள்ளப்படுவாங்க நான் விசாரிக்கும் நாளில் எல்லாத்தையும் கிளீனாக நான் விசாரிப்பேன்ட்டார் பொருளாக நான் விசாரிக்க நாளில் எல்லாத்தையும் நான் கிளீனாக விசாரிப்பேன் ஆண்டவர் இந்த இடத்தில் ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி ஆண்டவர் கொண்டு வருகிற காரியம் இந்த இடத்தில் பாவம் செய்தவர்களை அவர்கள் பெயரை கிறுக்கி அவர்கள் நரக்கத்திற்கு பாத்திரவான்களாய் கர்த்தர் தள்ளிவிடுகிறார் ஆனால் அதே வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் என் பெயரை கிறுக்கும் என்று சொன்ன மோசையின் பெயரை கர்த்தர் கிருக்க மாட்டேன்றார் ஏன்னா அவன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொல்லும் இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ அப்படின்னு என்ன அர்த்தம் நீ ஏன் ஊழியத்தை செய்யுங்கிறார் ஜனங்களை அழைத்து கொண்டு போன என்ன அர்த்தம் பரலோகத்துக்கு நேராக இந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு போன்னு அர்த்தம் பரலோகத்திற்கு நேராக ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போகிறவன் அவனே ஆண்டவர் என் பெயரை அழியும் சொன்னால் கூட அழிக்க மாட்டார் புரியுது உங்களுக்கு பல்லோகத்துக்கு நிறைய கூட்டிக் கொண்டு போகிறவன் இவன் இவனுக்கு அந்த வேலையை கத்தர் கொடுக்குறாரு இவன் கேட்குறான் என் பெயரை கிருக்குங்கன்றான் உன் பெயரை நான் கிரு எப்படி கிருக்க முடியும் நீ தான் எனக்கு உண்மையாக ஒளியும் செய்கிறே உன் பெயரை நான் கிருக்க முடியாது ஆனால் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை நான் கண்டிப்பாக கிரிக்கிடுவேங்கிறார் புரியுது அவங்களுக்கு ஒரு கூட்ட ஜனம் உங்கள் மூலமாய் பரலோகத்திற்கு நேராய் நடத்தப்பட வேண்டும் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கடைசி வரைக்கும் இருக்கணுமா சொல்கிறேன் கேளுங்க பரலோகத்துக்கு நேராகி ஒரு கூட்ட ஜனங்களை உங்கள் மூலமாய் கத்த நடத்த வேண்டும் ஒரு கூட்ட ஜனத்தை நீங்கள் நடத்தணும் பரலோகத்துக்கு நேராக ரிசல்ட் இருக்கணும் சும்மா நானும் ஏதோ ஒன்று பண்ணிருக்க கூடாது புரியுதா ரிசல்ட் இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல மற்ற ஏழு இருபத்தி ரெண்டில் ஊழியம் பண்ணாங்க ரிசல்ட் இல்லாமல் தங்களுடைய பெய பெயருக்காக தங்களுக்கு புகழ்ச்சி வரும்படி தங்களுக்கு பாராட்டு வரும்படி தங்களுக்கு ஆதாயம் வரும்படி ஊடி பண்ணியிருக்கிறாங்க அத்தனை பேரின் கர்த்தர் யாருன்னு தெரியாதுன்ட்டார் ஒன்று சொல்கிறேன் மனுஷனால் பாராட்டப்படுவதல்ல ஊழியும் பரலோகத்தினால் பாராட்டப்பட வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும் ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு நேரம் நடத்தணும் இல்லாதது தேவனுடைய பார்வையில் நான் தைரியமாக சொல்லுவேன் ஊழியமே அல்ல ஆத்தம ரட்சிப்புக்கு ஏதுவாக அல்லது ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை பரலோகத்துக்கு நேரம் நடத்துவதற்கு ஏதுவாக நீங்கள் செய்யாத எதுவுமே ஆண்டுடை பார்வையில் ஊழியமே அல்ல அது ஊழியமாகவே கருதப்படாது அதில் தான் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளணும் அந்த விஷயத்தில் தான் நீங்கள் இணைந்து செயல்படணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னைக்கு இந்த காரியத்தை வச்சு பார்க்கும்போது எத்தனையோ பேர் ஊழியம் என்ற நிலைமையில் இருக்கிறவங்க கடைசி நாளிலே பரலோகத்துக்கு நுழைய முடியாமல் ஆக போகிறாங்க என்னால் உணர முடிகிறது நிறைய பேர் ஏன்னா பைபிள் அநேகர்னு இருக்குது நிறைய பேர் அவங்க பின்னால் இருக்கிற ஒரு கூட்டம் அந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் இல்லை அவங்க பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க அதுவும் சேர்ந்து அக்னி கடலில் போய்விடும் தங்கள் போகிற பாதை என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் லூக்காயிடுதுன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் லூக்காயிடுதுன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்பிடுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார் இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்கள் பெயர்லாம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது எங்க ஜீவ சுகத்தில் இருக்குது அதுக்காக சந்தோஷப்படுங்கள் யாரை பார்த்து சொன்னாரு இந்த இடத்துல எழுபது பேரை ஏசு கிறிஸ்து ஏற்படுத்தினார் இந்த எழுபது பேரும் போனாங்க சுவிசேஷத்தை அறிவித்தாங்க ஜனங்களுக்குள்ள பிசாசுகளை துரத்துனாங்க வியாதியஸ்தலை சுகமாக்குனாங்க வெற்றிகரமாய் ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்களே அவங்கள பார்த்து சொல்றாரு உங்க பெயர் எல்லாம் பரலோவத்தில் இருக்குதுன்றாரு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஊதியம் செய்தவங்களுக்கு கர்த்தர் சொல்றது உங்க பெயரெல்லாம் எல்லாம் மேலே இருக்குது பரலோத்தில் இருக்குது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் என் கேள்வி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பார்த்து ஆண்டவர் அதை வார்த்தை சொல்ல முடியுமா உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா இதுதான் கேள்விக்குரிய விஷயம் இதுதான் முக்கியம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்தவர்களுக்கு தான் இந்த வார்த்தை வருது அங்கே ஊழியம் செய்த மோசைக்கு தான் ஆண்டவர் சொன்னார் உன் பெயருக்கு இருக்க மாட்டேன் பாம செஞ்சவன் பெயருக்கு இருக்குவேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊழியம் செய்ததை எழுபது பேருக்கு தான் ஆண்டவர் பெயரை பரலோகத்தில் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன் பிலிப்பியருக்கு எழுதுன நிருபம் நாலாவது அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் நாலாவது அதிகாரம் ஆறாவது வச மூன்றாவது வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன் கவனிச்சே வாங்கும் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் கிளைமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்ட அவர்கள் அவருடைய நாமங்கள் புஸ்தகத்தில் இருக்கிறது நல்லா கவனிக்கணும் அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலை கூட கூட விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் எதுல சுவிசேஷ விஷயத்தில் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது இப்ப புரிதான ஆரம்பத்தில் இவ்வளவு நேரம் என்ன பேசுறேன்னு புரியுதா உனக்கு ஒரே வசனத்தில் வந்துருச்சு சுவிசேஷ விஷயத்தில் ஆத்ம ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தில் ஜனங்களை ரஷ்யத்துக்குள் நடத்தக்கூடிய காரியத்தில் ஜனங்களை பரலோகத்தில் சேர்க்கக்கூடிய காரியத்தில் மிகவும் பிரயாசப்பட்டாங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது நீங்கள் என்ன பிரயாசப்பட்டு உங்கள் பிரயாசம் என்ன உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று தைரியமாய் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் பிரயாசம் என்ன நான் சொல்றேன் இறங்கி வேலை செய்யுங்க எனக்கு தெரிந்த வகையில் நான் சொல்றேன் ஆண்டவர் பயன்படுத்துகிற அத்தனை பாத்திரங்களும் அடிமட்டத்திலிருந்து வந்தவங்க தான் என்னையும் சேர்த்தே சொல்றேன் யாரும் நேர ஸ்டேஜில் வந்து ஊழியக்காரர் ஆகிட முடியாது புரிதுவா ஸ்டேஜ்லயும் மைக்கில் நிற்கிறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம வந்து அடிமட்டத்திலிருந்து வரணும் இந்திய தேசத்திலும் சரி உலக அளவிலும் சரி பிரசித்தி பெற்ற தேவ மனுஷர்கள் கர்த்தரால் உண்மையாகவே பயன்படுத்தப்பட்ட எல்லாருமே அப்படிதான் தான் வந்தவங்க நம்முடைய தேசத்தில் கர்த்தரால் ஏற்படுத்தின தேவ மனுஷர்கள் எல்லாருடைய சரித்திரம் எனக்கு தெரியும் அவங்க எங்கிருந்து தன்னுடைய ஒழியத்தை ஆரம்பித்தாங்கன்னு எனக்கு தெரியும் தெருவில் தான் ஆரம்பித்தாங்க டிஜிஎஸ் தினகரன் முதற்கொண்டு கொண்டு ஜீவானந்தம் அவர்கள் முதற் கொண்டு ஆண்டவருக்கென்று பிரகாசித்த எல்லாருமே சொல்கிறேன் தெருவில் ஆரம்பித்தவங்க தான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் தெருவில் தான் என்னுடைய ஊடியம் ஆரம்பத்தில் தெருவில் குடிசை பகுதியில் மிக மோசமான நிலைமையில் ஜனங்கள் இருக்கிற இடத்துல நுழையவே முடியாத மோசமான இடத்துல தெரு தெருவாய் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் ஆய் தெருவில் நின்று தான் எந்த மைக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரோட்டில் நின்று கத்தியிருக்கிறேன் அங்கே தான் என்னுடைய முதல் பிரசங்கள்லாம் ரோட்டில் கத்துனது தான் எடுத்தொன்னே யாரும் மைக்கை கொடுத்து ஸ்டேஜில் ஏற்றி எல்லாம் பிரசங்க வைக்கலை தெருவில் நின்று எதுவுமே கிடையாது தெரு தெருவா நின்று நின்று இயேசுவே தெய்வம் இயேசுவே தெய்வம் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமமே பாவம் மன்னிப்பை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் மாத்திரம்தான் தான் பாவம் கழுவப்படும் இது தெருத்திருவா கத்தி தான் வந்திருக்கிறோம் அப்படி வரும்பொழுதுதான் அவர்கள் ஸ்டாண்டர்டாக கத்தருக்காக நிற்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேருடைய ஊழியர்கள் பகடி பண்ணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா தெருவிலிருந்து இருந்து வரல நேராக அப்படி வந்து நிற்கிறேன் அதனால தான் ஸ்டாண்டர்ட் இல்லை அதனால தான் எல்லாரும் கேலி கிண்டல் அடிக்கக்கூடிய நிலைமைக்குள் போய்விடுகிறது ரீசன் அதுதான் அந்த அடிமட்டத்திலிருந்து வருகிறவனுக்கு தெரியும் நான் அதுதான் கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கும் நான் சொல்கிறேன் சுவிசேஷத்தை சொல்லுங்க ஆத்துமாக்களை ரிப்பதற்கு பிரயாசப்படுங்க நமக்கு பெயர் உண்டாக அல்ல தேவன் மகிமைப்படும்படியாக செய்யுங்க தனி ஒரு நபர் ரட்சிக்கப்படாதவனுக்கு ரட்சிப்ப சொல்லாம நம்ம வந்து மைக்கில் என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம் நான் கேட்கல என்ன பிரயோஜனம் நம்ம எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி என்ன பிரயோஜனம் வெறும் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் ஒரு தனி நபருக்கு ரட்சிப்பை சொல்லாட்டி நம்ம கர்த்தருடைய தேவ திருட்டத்தில் நம்ம இல்லைன்றது தான் உண்மை அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து பெரிய நபராய் நம்ம உலகம் சொல்லலாம் காட்டிக்கலாம் பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது அதனாலே இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் உள்ளவர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே ஊழியம் செஞ்சவங்க தான் மோசே இயேசு கிறிஸ்துனால் எழுப்பப்பட்ட அந்த எழுபது பேர் அதே போல பவுலி நாட்களிலே சுவிசேஷத்திற்காக மிகுந்த பிரயாசப்பட்டவர்கள் இவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறார் இதுக்கு மேலே உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மூணு உதாரணங்களை சொல்லிட்டேன் இவங்க எல்லாம் ஆண்டவருக்கென்று செயல்பட்டவர்கள் ஆண்டவருக்காக செயல்படுங்கள் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் கர்த்தருடைய நாளிலே பரலோகத்தில் வந்து சேருவீர்கள் ஜபிக்கலாம் ஸ்தோத்திரம் எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பினாமே ஜீவ புஸ்தகத்திலே எங்கள் பெயர் கடைசி வரைக்கும் இருக்கணும்பா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய பெயரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடாமல் அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு நடக்கும்படி செய்வேன்னு சொன்னீங்க தேவரீர் எங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது மட்டுமல்ல அது கிருக்கி போடப்படக்கூடாதப்பா ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு ஏதுவாக நாங்கள் ஊழிய செய்யணும் ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக நாங்கள் வேலை செய்யணும் சுவிசேஷ விஷயத்தில் நாங்கள் இறங்கி வேலை செய்யணும் மனுஷர் பாராட்டும்படி அல்ல பரலோகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஊழியர் செய்யணும் பரலோகம் அங்கீகரிக்கும்படியான ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்யணும் ஏன்னா கடைசி நாட்களிலே ஊழியம் செஞ்சோம் ஊழியம் செஞ்சோம்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்களை நீங்கள் என்றே எனக்கு தெரியவில்லை நீங்கள் உங்களை அறியேன் என்று சொல்லி நீங்கள் அவங்களை மறுதளித்து அவங்க நரகத்திற்கு போகிறதாக நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம்ப்பா அவங்க ஊழிய தான் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் உங்கள் சித்தத்தின்படி ரட்சிப்புக்கு ஏதுவாக அவங்க ஊழியம் செய்யலை அதனாலே அவர்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுகிறவர்கள் அத்தனை பேரும் உம்முடைய ராஜ்யத்திற்குள் வந்து சேருகிறார்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேரும் உம்முடைய ராஜ்ஜியத்தை கட்டுகிறவர்களாய் மாறுவார்களாக தாமதம் இல்லாமல் தங்களுக்கு தெரிந்திருக்கிற ரட்சிக்கப்படாத அத்தனை பேருக்கும் ரட்சிப்பை அறிவிப்பார்களாக எப்படி ஒரு கூட்ட ஜனத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்துவார்களாக பரலோகத்தை நிரப்புவார்களாக தகப்பனே ஊடியம் என்றால் என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுங்க பகட்டான காரியம் அல்ல எங்கள் ஆண்டவருடைய சித்தம் செய்ய வேண்டும் பகட்டாய் மேடையில் நிற்பதல்ல பகட்டாக நாங்கள் ஒரு என்ற தோற்றத்தை அநேகருடைய பாராட்டுக்குரிய ஒரு நபராய் காணப்படுவதை அல்ல உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க காத்துக்கொள்ளுங்க அப்பா ஒவ்வொருவரையும் நடத்து ஒவ்வொருவருக்கும் இந்த உண்மை புரிந்து செயல்படட்டும் காத்துக்கொள்ளும் துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமே